இப்போ எந்த மாவட்டத்துக்கும் ரிசல்ட் வரவில்லை அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கலாம். எதனால் இவ்வளவு காலதாமதம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். அரசு சம்மந்தமான வேலை வாய்ப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் என்ன அடகலைனா கண்டிப்பாக அடைக்குங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், யூட்லஸ் பண்ணிக்கோ நண்பர்களே. வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டோட அப்டேட்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 மாவட்டத்தை தொடர்ந்து ஏன் வந்து இன்னும் எந்த மாவட்டத்துக்கும் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்குது. ஆக்சுவலாக டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க ப்ராசஸிங்கில் பார்த்துட்ருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் இஷ்யூ இல்லாமல் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணணும், நெட்ஒர்க் இஷ்யூஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அண்ட் தென் ரிசல்ட்டோட இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆன்லைன் ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் இருந்தால் தான் கரெக்டாக ரீச் ஆகும் ரிசல்ட் இல்லைங்களா. ஸோ அதற்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், கண்டிப்பாக 38 மாவட்டத்திற்கும் ரிசல்ட்கள் இந்த மாத இறுதிக்குள் வர இருக்கிறது அப்படிங்கிறத அப்டேட்டாக சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா திண்டுக்கல், தென்காசி, தேனி இந்த மாவட்டத்திற்கான ரிசல்ட்கள் வந்துட்டு 1/1 எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா அந்த டிஆர்பி ஆஃபீஸ்க்கு கால் பண்ணும்போது வந்துட்டு அனைத்து இறுதிப்பட்டியலுமே ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா மேபி இவங்க அனௌன்ஸ் பண்ணோடனே ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், இது வந்து கவர்மெண்ட்டோட ஆர்டர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண செகண்ட் வந்து நாங்கள் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவோங்கிற மாதிரியான விஷயங்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ கூட்டுறவுத்துறை சார்ந்தவரையிலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இறுதிப்பட்டியல் வந்து மேக்ஸிமம் 99% வந்து எல்லா மாவட்டத்துக்கும் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்தவொடனே இவங்க வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறதாகவும் தகவல்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எந்த ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பாயிண்ட். ஸோ வந்துட்டு அந்த டெக்னிக்கல் இஷ்யூ இல்லாமல் இருக்கும்போது கண்டிப்பாக 1/1 ரிசல்ட்கள் வர இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாயிண்ட் அவுட் பண்ணி எதையும் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணலைங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த 38 மாவட்டத்திற்கும் இந்த மாதம் இருக்கிற ரிசல்ட்கள் வந்து விடும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தெரிவித்திருக்காங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாலிடாக வந்துட்டு 2 weeks தான் இருக்குது. இந்த 2 weeks்க்குள்ளே கண்டிப்பாக வந்து ரிசல்ட்கள் வந்து விடும் சொல்லியிருக்காங்க. ஸோ பணியாணை வந்துட்டு கண்டிப்பாக வழங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் தெரிவித்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம், ஏதாவது இந்த செஷனில் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏதாவது அப்டேட் கிடச்சா நான் உங்களுக்கு வந்து